எடுத்துக்காட்டு 3.1. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படியையும் காண்க, மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. ஸோ என்ன செய்யணும், நம்ம இந்த கொடுத்துருக்க சம்லேருந்து ஒவ்வொரு உறுப்பின் படியும் கண்டுபிடிக்கணும், அடுத்து பல்லுறுப்புக்கோவையின் படியும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 6ab/8 பிளஸ் 5a/2 b/3 c/2 மைனஸ் 7ab பிளஸ் 4b/2 c/2. இப்போ இது வந்து என்னது, இது ஒவ்வொன்றும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு உறுப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், உறுப்பின் படி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உறுப்பின் 6ab/8 என்ற உறுப்பின் படி. ஸோ பார்த்தீங்கன்னா உறுப்பின் படினா என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு மாறியில் இருக்க அடுக்கை பார்ப்போம். இப்போ ஏங்கிற அடுக்கில் நமக்கு எதுவும் இல்லைன்னா, எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 பிளஸ் பிங்கிற அடுக்கில் என்ன இருக்குது, 8. அப்போ 1 + 8 = 9. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ab/2 b/3 c/2, இதோட உறுப்பின் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிற அடுக்கில் என்ன இருக்குது, 2. பிங்கிற அடுக்கில் என்ன இருக்குது, 3. சிங்கிற அடுக்கில் 2 இருக்குது. அப்போ நமக்கு இதோட படி என்ன வரும், 7. அடுத்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா -7ab என்ற உறுப்பின் படி. ஃபஸ்ட்டு ஏ இந்த ஏபிங்கிற அடுக்கில் என்னது, எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 = 2. அடுத்த உறுப்பு 4b/2c = இதோடைய படி என்னது, பியோட அடுக்கு 2 சியோட அடுக்கு 1, அப்போ 3. அடுத்து 2, இந்த உறுப்பின் படி என்னது, அதாவது இதோட உறுப்பின் படி என்னது, நமக்கு 0. மாறிலி, அதாவது தெரிஞ்சுக்கோங்க, மாறிலி உறுப்பின் படி எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாறி எக்ஸ் ஏபி இசட் எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், அதை நம்ம ஜீரோன்னு எடுப்போம். மாறிலி உறுப்பின் படி எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உறுப்புக்கும் படி கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, பல்லுறுப்பு கோவையின் படி. பல்லுறுப்பு கோவையின் படினா நம்ம என்ன என்றால் என்ன என்ன பார்த்துருக்கோம், மிக உயர்ந்த என்னது, மிக உயர்ந்த படியே அதுதான் பல்லுறுப்பு கோவையின் படி. ஸோ மிக உயர்ந்த உறுப்பின் படி என்னது, இதுல பார்த்தீங்கன்னா பெருசு என்னது, 9. 9ங்கிற எண் தான் நமக்கு வந்து பெருசு. அப்போ பல்லுறுப்பு கோவையின் படி நமக்கு என்னது, 9. மிக உயர்ந்த உறுப்பின் படி, அதாவது மிக உயர்ந்த உறுப்பின் படிதான் என்னது, நமக்கு பல்லுறுப்பு கோவையின் படி. ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், என்றால் என்ன படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு பல்லுறுப்பு கோவையின் படினா என்ன அப்படின்னு என்றால் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 3.2. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதை வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வந்து நம்ம வகைப்படுத்தணும். ஸோ 2 எண்ணிக்கையை படிச்சிருக்கோம், ஒன்று வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை, இன்னொன்று வந்து படியின் அடிப்படையில் நம்ம வகைப்படுத்திருக்கோம். இதை வந்து உறுப்புகளின் எண்ணிக்கையில் நம்ம இப்போ வகைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க மொதல் பல்லுறுப்புக்கோவையில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ நமக்கு எத்தனை உறுப்பு இருக்குது, மொத்தம் 3 உறுப்புகள். அப்போ 3 உறுப்புகள் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், மூவுறுப்பு கோவை. அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு, அப்போ 2 உறுப்புகள். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈருறுப்பு கோவை. அடுத்து தேர்ட் செம்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கு, ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓருறுப்பு கோவை. அடுத்து ஃபோர்த் செம் பாருங்க எத்தனை உறுப்பு இருக்கு, 1, 2, 3. 3 உறுப்புகள் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், மூவுறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை. அடுத்து லாஸ்ட் செம் பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பு இருக்கு, இதை வந்து நீங்கள் ஒரு உறுப்பு 2 உறுப்பு 2 உறுப்புகள் அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவனிக்க வேண்டியது என்னது, பல்லுறுப்பு கோவையோட அடுக்கு என்னவா இருக்கு, நமக்கு சேமா இருக்கு. ஸோ பல்லுறுப்பு கோவையின் அடுக்கு சேமா இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் இது கூட்டல் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவையின் கூட்டலில் வருது, அடுக்கும் சேமா இருக்கு. அப்போ ரெண்டே நம்ம ப்ளஸ் பண்ணோம் என்ன வரும்,
பதினஞ்சு எம்இன் அடுக்கு ரெண்டு. அப்போ இது எத்தனை வந்து நமக்கு இப்போ ஒரு உறுப்பு, ஒரு உறுப்பு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓர் உறுப்பு கோவை. ஸோ பல்லுறுப்பு கோவைனாலே பார்த்துக்கோங்க மாறி மாறிலிகள். நீங்கள் கவனிக்க வேண்டியது மாறி மாறிலிகள், அடுத்தது என்னது கெழு, அடுக்கு. அடுக்கு வந்து என்னவா இருக்கணும், ஒன்று சேமா இருக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிகை முழு எண்ணாக இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையில் நம்ம கவனிக்க வேண்டியது.